வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் செல்வம். ஓசூர் மாநகராட்சி மேயராக திமுக சார்பில் போட்டியிட்ட எஸ் ஏ சத்யா பதவியேற்றார். ஓசூர் மாநகராட்சி மேயராக திமுக சார்பில் போட்டியிட்ட எஸ் ஏ சத்யா 28 வாக்குகள் வெற்றி பெற்று மேயராக பதவியேற்றார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஒரே ஒரு மாநகராட்சியான மாவட்ட தலைநகரம் அல்லாத ஓசூர் மாநகராட்சி இங்கு முதன்முறையாக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை சந்தித்துள்ளது. இந்த நிலையில் மாநகராட்சியில் மொத்தமுள்ள 45 வார்டுகளில் திமுக 21 வார்டுகளில் இரண்டாவது இடத்தில் அதிமுக 16 வார்டுகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. பாஜக ஒரு வார்டிலும், பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வார்டிலும், காங்கிரஸ் கட்சி ஒரு வார்டிலும் மற்றும் சுயேட்சைகள் வேட்பாளர்கள் 5 வார்டுகளிலும் வெற்றி பெற்றிருந்தனர். இதில் திமுக பெரும்பாலான இடங்களை கைப்பற்றியுள்ளது. இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றதை கையோடு திமுகவில் இணைந்தார். இதில் சுயேட்சை வேட்பாளர்கள் 5 நபர்கள் திமுகவில் இணைந்தனர். காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் ஒருவரை சேர்த்து 28 நபர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இவர்கள் அனைவரும் நேற்று மாநகராட்சி அலுவலக கூட்டத்தில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்கொண்டனர். தற்போது திமுக சார்பில் 28 நபர்களும், அதிமுக சார்பில் 16 நபர்களும், பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒருவரும் என அதிமுக சார்பில் 17 நபர்களும் இணைந்தனர். இந்த நிலையில் இன்று மார்ச் 4 வெள்ளிக்கிழமை என்று ஓசூர் மாநகராட்சியின் மேயர் பதவிக்கு தேர்ந்தெடுப்பதற்காக இன்று மறைமுக தேர்தல் நடைபெற்றது. இதில் திமுக சார்பில் எஸ் ஏ சத்யாவும் அதிமுக சார்பில் எஸ் நாராயணன் ஆகியோர் மாநகராட்சி அதிகாரியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தனர். அதற்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. அதில் திமுக சார்பில் போட்டியிட்ட எஸ் ஏ சத்யா 27 வாக்குகள் வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் போட்டியிட்ட எஸ் நாராயணன் 18 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.